தற்போதைய அண்மை செய்தி, விழுப்புரம் மக்களவை தொகுதி தோல்விக்கான காரணம் குறித்து சென்னையில் இபிஎஸ் தலைமையில் ஆலோசனையானது நடைபெற்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் லதா களத்திலிருந்து வழங்கலாம், கேட்கலாம். லதா, இந்த ஆலோசனை தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். மக்களவை தேர்தலில் அதிமுக தோல்வி அடைஞ்சதுக்கான காரணங்கள் குறித்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளோட ஆலோசனை மேற்கொண்டுகிட்டு வராரு. அந்த வகையில் இன்று காலை விழுப்புரம் தொகுதி நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி தோல்விக்கான காரணம் குறித்து ஆலோசனை வந்து மேற்கொண்டிருந்தாரு. அந்த வகையில் பார்த்தோம்னா, அந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர்கள் முக்கியமா பார்த்தோம்னா சி வி சண்முகம், அதே போல குமரகுரு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தாங்க. வேட்பாளர், அந்த தொகுதியில போட்டியிட்ட வேட்பாளர் பாக்கியராஜ் உள்ளிட்டோரும் கூட கலந்து கொண்டிருந்த நிலையில எடப்பாடி பழனிசாமியிடம் தோல்விக்கான காரணங்கள் என்று பல்வேறு விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, கூட்டணி பலமாக இல்லை என்பதை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதே போல பிரதமர் வேட்பாளர் யாரும் இல்லாதது வந்து நமக்கு அதிமுகவுக்கு பின்னடைவு என்றும் கூட அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. முக்கியமா பார்த்தோம்னா, விழுப்புரம் தொகுதியில திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அதிமுக கூட்டணி 70,000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து தோல்வியை சந்திச்சு இருந்தாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா, அந்த 70,000 வாக்குகள் ஏன் அதிமுகவுக்கு கிடைக்கவில்லை என்று வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கேள்வி எழுப்பியதாக, நிர்வாகிகள் கிட்ட கேள்வி எழுப்பியதாக வந்து தகவலாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலளித்த நிர்வாகிகள் வந்து கட்சிக்குள்ளேயே வந்து ஒன்றிய அளவில் வந்து சில நிர்வாகிகள் கட்சிக்குள்ளேயே அதிருப்தியில் இருப்பதனால தேர்தல் பணியில ஒருங்கிணைப்பு என்பது சுணக்கமாக இருந்ததாக வந்து அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில பார்த்தோம்னா, இதற்கு பதிலளித்து எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம் தொகுதியில வந்து நல்ல வந்து உழைச்சிருக்கு, வரக்கூடிய தேர்தலிலும் இதே போல வந்து நாம உழைக்க வேண்டும் என்று வந்து அவர் தெரிவித்திருப்பதாக வந்து தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா, தொடர்ந்து அந்த ஆலோசனை கூட்டம் என்பது வந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தற்பொழுது கன்னியாகுமரி தொகுதி நிர்வாகிகளோடும், அதன் பிறகாக தருமபுரி தொகுதி நிர்வாகிகளோடும் ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது. அந்த வகையில முக்கியமா விழுப்புரம் தொகுதி நிர்வாகிகள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னா, கட்சிக்குள்ளேயே ஒரு சில நிர்வாகிகள் அதிருப்தியில இருந்தது வந்து அதிமுகவுக்கு பின்னடைவாக இருந்ததாக நிர்வாகிகள் வந்து தெரிவித்திருப்பதாகவும், அதற்கு எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் நன்றாக வந்து உழைச்சிருக்கீங்க, அதிக சதவீதம் வந்து பெற்றிருக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மற்ற தொகுதிகளை விட விழுப்புரம் தொகுதியில் அதிக வாக்கு சதவீதத்தை வந்து நாம பெற்றிருக்கோம், வரக்கூடிய தேர்தலிலும் இன்னும் ஒருங்கிணைந்து உழைப்பை வந்து நாம செலுத்த வேண்டும் என்று வந்து அவர் குறிப்பிட்டிருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.